வணக்கம். நான் உங்களுக்கான இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்தியா அண்டர் 19 வர்சஸ் ஸ்ரீலங்கா அண்டர் 19 மேட்ச் வந்து நியூசிலாந்து நடக்குது. இதுல வந்து மதிசா பத்திரான என்ற பவுலர் வந்து 175 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து பவுலிங் போட்டிருக்கிறாரு. இது உண்மையான பத்தி நம்ம ஃபுல் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு அண்டர் 19 பவுலர் வந்து நம்ம லசித் மலிங்கா மாதிரியே பவுலிங் ஆம் ஆக்ஷன் இருக்கு, அதே அளவில் ஸ்பீட் போட்டிருக்கிறாரு. நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அவர் யாருன்னா மதிஷா பத்ரா. இவர் வந்து ரீசெண்டாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான அந்த அண்டர் 19 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல வந்து பவுலிங் போட்டாருன்னு நிறைய வதந்திகள் வந்து பரவி இருந்தது. பட் ஆனால் அவர் ஆக்சுவலாக எந்த ஸ்பீட்ல வந்து அவர் பவுலிங் போட்டாருன்னு நம்ம பார்த்தோம்னா 108 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல தான் அவர் பவுலிங் போட்டிருக்கிறாரு. பால் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருதுன்ற கணிக்கிற அந்த பவுலிங் மிஷின் வந்து அந்த நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறால இந்த பிரச்சனை நடந்ததா பவுலிங் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரியாத நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஷுஹைப் அக்தரோட 161.3 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த பவுலிங் வந்து முறியடிச்சிட்டாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்பாதீங்க, உண்மையான வீடியோ இதுதான். இப்போ வரைக்கும் ஷுஹைப் அக்தரோட 161.3 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீடு வந்து எந்த ஒரு பவுலரும் முறியடிச்சதே இல்லை. அவர் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பவுலிங்கில் இன்னும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாரு. அவரோட பவுலிங் வந்து யார் முறியடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த கிளிப் முடிது, நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.